எல்லாருக்கும் நீங்கள் கேட்டுங்க 9 to 5 ஹரி எஃப்எம். நான் உங்கள் சுமாரி பேசிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி எந்த கேட்டகரியில் உங்கள் கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஏதாச்சும் ஒரு சோஷியல் இஷ்யூஸ் அப்படி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இருக்குது. ஆனால் அதை நான் இப்போ பேச மாட்டேன். பிகாஸ் எப்படி நான் இப்போ பேசிட்டா ஒரு வாரத்தில் நான் மறந்துடுவேன், அப்படி மறக்கலாம் கூட பேசி முடிச்சுட்டு அப்படியே நம்ம மறந்துடும். ஸோ இது எத்தனை நாளைக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு வேலை ஞாபகம்னா சொல்லலாம், இல்லைனா ஞாபகப்படுத்தி வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அதுக்கு இன்னும் ஒரு வாரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் விஷயங்கள்லாம் தெரியாமல், விஷயங்கள் தெரிஞ்சனால அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கேண்டி ஒரு வாரத்துக்கு மேலே என் மைண்டில் நிற்கிதா அப்படிங்கிறதான். ஏன்னா நமக்கு தான் ஞாபகம் மறதி அதிகமாகிடுச்சு. எல்லா இஷ்யூஸுமே நம்ம மறந்துடுவோம், எல்லா விஷயங்களையும் நம்ம மறந்துடுவோம். ஸோ இது நம்மளோட தப்பு கிடையாது. பேசிக்கலி நம்ம மறக்கிறது நம்மளோட அவசரமான உலகம், பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வரும், இங்கே இருந்த பிரச்சனையை யோசிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று வரும். ஓகேன்னு சொல்லிட்டு லாக்டவுனில் தாண்டா இருக்கும், வேறு எந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லாக்டவுன் எக்ஸ்டென்ஷனே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ இப்படி போகும்போது இருக்கிறதையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக மறக்க தானே செய்வோம். அது நம்மளே குறை சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த மறதி இருக்கிறனால அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஒரு வாரம் லேட்டாக சொல்கிறேன். பா நீ மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கே இவ்வளோ பெரிய டிஃபினிஷன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால், எமோஷன் பிகைந்த சாங் ஆரம்பிச்சிட்டான். யா எமோஷன் பிகைந்த சாங். அண்ட் இந்த எமோஷன் பிகைந்த சாங்கில் இன்னைக்கு நம்ம எந்த கேட்டகரியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்னும் இந்த எமோஷன் பிகைந்த சாங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டை எடுத்துகிட்டா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். பேக்வேர்ட்ஸில் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லவ்வோ இல்லை ஒரு சேடோ ஒரு ஹாப்பியோ இல்லை என்டர்டைன்மெண்ட்டோ ஒரு குதூகலமோ ஏதோ நம்ம யோசிச்சு அப்படியே சந்தோஷமாக இருக்கலாம். அந்த அப்படியே ஒரு மெமரிஸ் வரும் அந்த பாட்டு கேட்கும்போது. நம்மளை மீறி அலைப்பாய்ந்துட்டு வர அந்த மெமரிஸை யார்கிட்டயாச்சும் கொட்டணும்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தோணும். அது யாராச்சும் ஒருத்தவங்ககிட்ட கொட்டுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உலகத்துக்கே கொட்டணும்னு தோணும். அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லலாம். அண்ட் அந்த கதையை சொன்னீங்கன்னா அந்த பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு அந்த கதையும் சேர்த்து சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இமைக்கா நொடிகள் படத்தில் இருக்கிற நீயும் நானும் அன்பே தான். இது யாரா அப்படி எழுதி மியூசிக்லாம் டைரக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் தான். ஹிப்ஹாப் தமிழா ஆல்ரெடி பயங்கரமாக ஆம்பளை படத்தில் வந்துட்டு ரொம்ப கலாய்ச்சாங்க அவரை. இன்னும் இந்த மாதிரி சாங்ஸ், ஆனால் அதுலேயும் நிறைய ஜாலியான சாங்ஸு, அந்த ஆம்பளை தீம் மியூசிக் எல்லாமே அப்படி கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எல்லா பாட்டுமே அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி எழுதினார். அண்ட் அதுக்கப்புறம் யாருமே யோசிச்சிடாத அளவுக்கு தனி ஒருவனில் எல்லாத்தையும் தெரிய விட்டு அப்படியே வேறு லெவலில் திங்க் பண்ணி விட்டு, அண்ட் அதுக்கப்புறம் அவரோட கிரேஸ்ஃபுல்லான மியூசிக்குமே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அப்படியே அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பாடலாச்சும் நம்ம வாயிலேருந்து நுழையவே நுழையாத அளவுக்கு அவர் பாடிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் நுழைய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாட ட்ரை பண்ணுவோம், அதெல்லாமே நடக்கும். ஸோ இந்த பாடல் யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கபிலன்கிறவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பாடல் யாரெல்லாம் பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு டிக்ஷித், சத்யபிரகாஷ் டி அண்ட் ஜிதின் ராஜ் இவங்க தான் பாடிருக்காங்க இந்த நீயும் நானும் அன்பே சாங். இந்த படம் யார் டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர் அஜய், ஞானமுத்து அண்ட் இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா, அதர்வா முரளி, அர்ணா கௌசப் அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் கேமியோவில் நடிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த படத்துலேருந்து இந்த பாடல் கரெக்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக அப்படி பிளெஸ்ஸிங்காக அப்படி எடுத்திருப்பாங்க. அந்த பாடல் முழுசாகவே சூப்பராக இருக்கும். அதில் ஒரு மேரேஜான நியூலி கப்பிள்ஸுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்க எந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கேட்கும்போது நம்ம ஒரு லவ் மூடுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி என் லைஃப்லேயும் ஒரு லவ் மூடுறது, ஒன் சைட் லவ், ஒன் சைட் லவ்வுக்கு இவ்வளோ விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் அந்த ஒன் சைட் லவ்லையும் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் அதுலேயும் முக்கியமாக அந்த லிரிக்ஸ் எல்லாமே அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சு அப்படியே கொண்டு போயிட்டு உண்மையிலே லவ் பண்ணால் இட்ஸ் அ ஃபீலிங் ஆஃப் மை ஒன் சைட் லவ் அப்படிங்கிற அளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு இருக்கும். அண்டு இன்னும் நிறைய பேர் ரோட்டில் சுற்றிட்டு தான் இருக்காங்க, பாவம் இவ்வளோ கஷ்டமும். ஆக்சுவலாக இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் தான், இது வந்துட்டு ஒரு பையன் அப்படியே உருகி அந்த உண்மையிலே ஒரு பொண்ணு அப்படியே உருகி லவ் பண்ணனா அது அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா க்ரஷ்ஷாக இருக்கலாம், இல்லை லவ்வாக இருக்கலாம், இல்லை ஒன் சைட் லவ்லேருந்து தூரத்துலேருந்து அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே ஜாலியாக ஜிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டுருக்கிற அந்த பொண்ணாக இருக்கலாம். இப்படி எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து இவன் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் இவன் மேக்ஸிமம் அந்த பொண்ணு எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் தான் இந்த லிரிக்ஸ். இதை வந்து நம்ம ஸ்டான்ஸில் நம்ம வகையில் எழுதுனா தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வைரமுத்து சாரை கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவர் பாடினா எப்படி இருக்கும் இந்த லைன், உன் தேவையை நான் தீர்க்கவே வெண் நீரில் மீனாய் நீந்துவேன், உன் காதலை நான் கடன் வாங்கியே அதில் என்னை நானே தாங்குகிறேன், உன் பாதியும் என் மீதியும் நான் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன், உன் கண்களில் நீர் சிந்தினால் நான் அப்போதே செத்து போகிறேன் அப்படிங்கிறது அந்த லைனாக இருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான லைன், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அட்ராக்டிவான லைன். இதுக்கு மேலே வேற என்ன நம்ம ஒரு பொண்ணுகிட்ட வந்து எதிர்பார்த்துருவோம், இல்லை அவங்களுக்கு வேற என்ன பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அவங்க நம்ம கூட இருந்து நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரையும் கூட வந்து
ஒன்றாவே இருந்து சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு அது போதும் அப்படிங்கிறத நினைப்போம். அண்ட் அவங்க காதலில் தான் மேக்ஸிமம் பசங்கள்லாம் வந்து அப்படியே எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம், ஒன்று நம்மளுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கும், இல்லைனா நம்ம பேஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்போம், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி எல்லா கலவைகளுமே இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி போயிட்டே இருப்போம். அப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, அந்த பொண்ணு நம்ம கூட இருந்து நம்ம அன்பு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. எஸ், அதுதான் இந்த லைனில் அப்படி எனக்கு பிடிச்சிது. அண்ட் அதே மீறி வேற என்ன லைன் உனக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் லைனு தான், அந்த பொண்ணு என்ன தேவையோ அதை உசுரை கொடுத்து கூட நான் பண்ண ரெடி. அது வெந்நீரில் நீந்தி போய் வாங்கிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணுங்க. ஏன்னா நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம கையை பிடிச்சின்னு நம்ம கூட நம்பி வருதுல்ல, அப்படின்னா உங்களுக்கு வேணி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன். அண்ட் ஒரு தமிழர்களாக நம்ம எல்லாருக்குமே, அண்ட் ஹிப்ஹாப் தமிழாக எப்போவுமே அந்த தன்னோட தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் வச்சிருவார். அண்ட் இந்த பாட்டில் வந்து அவர் வச்ச அந்த ஒரு லைன், தாய்மொழி போலே நீ வாழ்வாள் எண்ணில், ரொம்ப வளர்றேன்ல, தாய்மொழி போலே நீ வாழ்வா எண்ணில், எவ்வளோ கஷ்டப்படுறேன், தாய்மொழியே நம்ம வாயில் இப்படி வர மாட்டேங்குதுன்னா, சாரி என் வாயில் வர மாட்டேங்குதுன்னா நான் எவ்வளோ தடுமாறுறேன். இதுக்கப்புறம் நான் நிறைய தமிழை கற்றுக்கிறேங்க. தாய்மொழி போலே நீ வாழ்வா எண்ணில். ஓ, ஆக்சுவலி பேசிக்கலி நான் ஒரு பெரிய பாடகனால பாடி பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த லிரிக்ஸில் ஓகே, இதுக்கப்புறம் பாட மாட்டேன். ஸோ இந்த லிரிக்ஸ் எல்லாமே அப்படி நான் இருக்கும். அண்ட் இதை தவிர அந்த பாடல்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இந்த பாடல்கள் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவுமே ஒரு கனெக்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? எஸ், எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்காங்க, அவளுக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைப்பேன். பட் அது ஒன் சைடு லெவலில் போயிட்டுருக்கா? கண்டிப்பாக முடியாதுல்ல, ஒன் சைடு லவ்வை நம்ம மனசுலேருந்து அழிக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு நமக்கு இல்லைன்னு நினச்சாலும் நம்மளால் அதை மறக்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஒன் சைடு லவ்வுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போம், மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அவங்க கூடயே நம்ம இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், அது கரெக்ட் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி கிடையாது, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சேஃப் இருக்கணும். அண்ட் அவங்க ஆசைப்படுறத நம்மளால் கடைசி வரைக்கும் பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் அவங்க கூட இருக்கும்போது நம்ம பண்ணிடணும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு முட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு உலகமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுக்க சண்டை போடணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே நம்ம ஒன்று சரி லவ் அவங்களுக்கு நம்ம மேலே லவ் இல்லாட்டியும் நம்ம சோகமாக இருக்கும்போது அவங்க லைட்டாக வந்துட்டு கவலைப்படாது எல்லாம் சரியாயிரும் அப்படி ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, ஐயோ யோ 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 யோ
கடைசி வரைக்கும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணும். பட் இருந்தாலும் அது கடவுள் விதி இப்படின்னு எல்லாமே இருக்குல்ல. ஸோ இந்த பாடலை பத்தியும் பேசியாச்சு, என்னோட ஃபீலிங் பத்தியும் பேசியாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீல், ஏதாச்சும் ஒரு இடத்துல யாருக்கு மேலேயாச்சும் இருந்தா எந்த பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கிட்ட அப்படியே கான்டாக்ட் பண்ணுங்க. நீ எதுக்கு பார்த்து மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுறேன்னா, அவர் என்னோட குரு, அவர் மாதிரி தான் அவர் பேசும்போது இப்படி ஜாலியாக இருக்கும், ஜிகஜோரியாக இருக்கும், அப்படி ஜிங்ஜிங்கின்னு இருக்கும். அந்த மாதிரியே நானும் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம இப்படி திக்கி திக்கி தான் பேசுவோம், ஓரளவுக்கு யோசிச்சு யோசிச்சு தான் பேசுவோங்கிறது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவரை மாதிரி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி இஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு போயிட்டா ஈஸியாக முடிஞ்சிருங்கிற ஒரு நினப்பு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நான் கவலையப்படாமல் அதை கேட்டு உங்களோட குறைகளையும் உங்களோட லவ்வையும் இது மொட்டமாட்டில் இருக்கிறேன்னா வவால் அப்படியே சுற்றி போகுது. ஆல்ரெடி அந்த வவாலை பார்த்தாலே பயமும், இப்போ கொரோனாக்கு அப்புறம் முழு பயமும் வந்துச்சு, அதனால தாங்க. ஸோ இதே மாதிரியான பாடல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய சொமோட்டோ டெலிவரி பாய்ஸ் தான் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, பாவம் இந்த நேரத்தில் அவங்க கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கு காசுங்கிறது ஆயிடுச்சு, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ லவ்வபிள் ஆல் பீப்புள்ஸ், நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க, பத்திரமா இருங்க. அண்ட் உங்கள் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ணுங்கள். ஒரு பாடல் கேட்டோன்னா உங்களுக்கு வந்து எந்த எமோஷன்ஸ் கேரி ஆகுதோ அது தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த பாட்டை பற்றியும் நம்ம பார்ப்போம், அந்த பாட்டில் இருக்க வரிகளை பற்றியும் பார்ப்போம், அந்த மியூசிக்கை பற்றியும் பார்ப்போம். எஸ் சொல்ல வந்தேன், இந்த பாட்டில் இருக்க அந்த மியூசிக் அப்படியே ஜூன் இருக்கும், அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கும். இதுலேயும் அவர் ஒரு குத்துப்பாட்டு போட்ட மாதிரி தான் டபட்டு டமக்கடை டம்புடினா அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லீஸியாக இருக்கும். உண்மையிலே ஹிப்ஹாப் தமிழா ஒரு மெலடி இசை பண்ணுவாரா அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு அவர் கண்ணால் கண்ணால் பாட்டு கொடுத்தாரு. ஐயோ ஐயோ அதை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா உண்மையிலே கண்ணால கலன்கிறதை நம்ம ஏஆர் ரகுமான் அப்படி யோசித்தாலே அப்படியே ஒரு மெல்லிசை அப்படியே இந்த ஃபெதர் மாதிரி அவர் மியூசிக்ஸ்லாம் போடுவார். அவரோட மெல்லடி மேக்ஸிமம் மெல்லடிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்யோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீதானே நீதானே, உனக்காக உனக்காக, சகான சாரல் தூவுதோ, இப்படியே ஏராளமாக சொல்லிட்டு போகலாம். அவரும் நிறைய அந்த குத்துப்பாட்டெலாம் போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த மெல்லடின்னு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி
சித்தரா அப்படி காலை தரையிலேயே வைக்காம பறந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அப்படியே வாய்க்குள்ள போற சிக்கன் அப்படியே நம்ம தொண்டில எங்கே நிக்காம அப்படி சொருக்குன்னு இறங்கினா எப்படி இருக்கும்? அந்த சிக்கன் பிரியாணி எடுத்து அப்படி வச்சோன்னு அப்படி டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த பன்னீர் பட்டர் மசாலா, நான்வெஜ் சொன்னா வெஜுக்கும் சொல்லணும்ல, அவங்களும் பாவம்ல. அந்த பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து அப்படி பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து அப்படியே வாய்க்குள்ள வச்சா அப்படி அப்படி போதும். அந்த மாதிரி தாங்க. ஸோ அந்த மாதிரியான பாடல் ஹிப்ஹாப் தமிழா கிட்ட வந்து கிடைக்குமா கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த டைம்ல இந்த கண்ணால கண்ணால பாட்டு கிடைச்சி, அண்ட் இதுலயும் ஓரளவுக்கு பெப்பி டபு டபுக்கு டபு டபுக்கு டபு டபுக்கு அப்படின்னு ஏறும். என்ன நீ பெப்பின்லாம் சொல்ற அப்படின்னு அதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது, சும்மா ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டுறது தான். ஸோ இந்த மாதிரியும் அவர் ஆட் பண்ணியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த பாடல்கள் சூப்பராக இருக்கும், அதை நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டயும் நீங்க ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். ஹாவ் எ கிரேட் வீக்கெண்ட். ஸ்விக்கி சொமேட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டே இருக்கிறாங்க, அண்ட் நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க மக்கள், நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. இது சீக்கிரமே சரியாயிரும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். ஒரு நல்ல பாடல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா கீழே கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.